திருச்சியில் இருக்கிற ஐயப்பன் கோவிலில் இந்த பாடல் கல்வெட்டாக செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணே சந்தேகம் இல்லை, நீ ரசமானவள். ஒரு சந்தேகம், பழரசமா பாதரசமா? இதைத்தான் என் நண்பன் இப்பொழுது சினிமாவில் கபிலன் எழுதினான், உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா? புத்தர் சொன்னதை மாதிரி நொடிக்கு நொடி வாழ்ந்தவர் கலைஞர். உலகத்திலேயே கலைஞரை போல ஒரு தலைவர் பார்க்க முடியாது. நடிகர் பார்த்திபனும் சுப்புடு ஒரு முறை சந்தித்தார்கள். சுப்புடுவுக்கு 80வது பிறந்த நாள். பார்த்திபன் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் சுப்புடு இருக்கின்ற பொழுது 80வது பிறந்த நாள். பார்த்திபன் போய் சுப்புடுவுக்கு சால்வை போட்டிருக்காரு. போட்டுட்டு பார்த்திபன் இதையுமே கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும்னு நினைக்கிறவர். அவர் சொன்னாரான் சுப்புடுட்ட, அடுத்த வருஷமும் நான் வந்து சால்வை போடணுங்க. அடுத்த வருஷம் நீ 21 வயசுக்கு வாங்க. உடனே சுப்புடு சொன்னாராம், ஏன் பயப்படுத, நீ சின்ன பையன் தானே, நீ அடுத்த வருஷம் இருப்ப வாருனாராம். ஒரு முதுமைதான் பட்டிமன்றத்திற்கு கூட தலைமையேற்க முடியும் என்கிற பொழுது, இவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப் பண்ணி வந்தது எல்லாம் வீணா போச்சு. கங்கை யாரு தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகம் ஆறு நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு, அவர்கள் அடியாறு அகத்தியர். தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் புருணையாறு, வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு. அன்று ஔவையாறு நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு. இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு, மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாறு. உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு, தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ என்னாலும் பரிமாறு. பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாறும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. கள்ளக்குறிச்சி நகரத்திலே அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த புத்தக திருவிழாவில் கள்ளக்குறிச்சியையே ஒரு காருக்குறிச்சியாக மாற்றி கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய நடுவதவர்களே, என் அணியிலும் எதிரணியிலும் நாதஸ்வரம் ஊதுறேன்னு சொல்லாம சொல்றாரு பின்பாட்டு என்று நீங்களே சொன்னீர்கள், அவ்வளவுதான். உண்மையிலேயே இந்த நடுவரவர்கள் வணக்கத்திற்குரிய நடுவரவர்கள் குறிப்பிட்டதை போல தமிழகமெங்கும் புத்தக கண்காட்சிகளிலே பேசுகின்ற வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் எந்த புத்தக காட்சியிலும் இல்லாத ரசிகர்கள் நமக்கு கள்ளக்குறிச்சியிலே கிடைத்திருக்கிறார்களே என்பவர்கள் சொன்னதை நிரூபிக்கிற மாதிரி ரசித்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய பார்வையாளர் பெருமக்களே, இந்த புத்தக திருவிழாவிற்கு ஆதாரமாக அமைந்திருக்கின்ற வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் அனைத்து துறையும் சார்ந்த வணக்கத்திற்குரிய அலுவலர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் என் பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நினைவு நாடாக்கள் என்கின்ற தொடரை ஆனந்த விகடனில் காவிய கவிஞர் வாலி எழுதினார். வாலி அந்த தொடரை எழுதுகின்ற பொழுது ஒரு வாரம் சொன்னார், திரும்ப திரும்ப வாசியுங்கள், திரும்ப திரும்ப புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுதுதான் உங்களை நீங்கள் நிலை நிறுத்திக் கொள்ள முடியும் என்று எழுதிவிட்டு அந்த அத்தியாயத்தை முடிக்கின்ற பொழுது எழுதினார், என் தம்பி நெல்லை ஜெயந்தா சொல்வதை கேளுங்கள் என்று என்னுடைய ஒரு கவிதையை குறிப்பிட்டிருந்தார். என்னுடைய சின்ன கவிதை, புத்தகம் புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். அப்படிப்பட்ட இந்த புத்தக திருவிழாவில் உங்களோடு நானும் இருப்பதிலே பெருமகிழ்ச்சி பெறுகிறேன். நடுவர் அவர்களே, தலைப்பு இளமையா முதுமையா? நண்பர் தணிகைவேலன் வந்தார், நாங்கள் இளைஞர்கள், பஸ்ஸில் பெண்கள் கஷ்டப்பட்டா கூட, முதியவர்கள் கஷ்டப்பட்டா கூட சீட்டு கொடுக்குறோமே, என்னைக்காவது முதியவர்கள் கொடுப்பார்களா கேட்டார். தம்பி தணிகைவேலன், கொஞ்சம் வரலாறுகளை அவ்வப்பொழுது புரட்டி பாருங்கள். மூதறிஞர் ராஜாஜிக்கு இறுதிச் சடங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் சக்கர நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறார். ஜனாதிபதி வி வி கிரி வருகிறார். ஜனாதிபதி வி வி கிரி அந்த இறுதி சடங்கில் கலந்து கொள்ள வருகிறார். தந்தை பெரியார் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்.
இருசடங்கு நடக்கிற இடத்தில் நாற்காலிகள் இருக்காது. ஆனால் முதியவராக இருந்த தந்தை பெரியார் தான் கீழே இறங்கிவிட்டு தன்னுடைய அந்த சக்கர நாற்காலியை ஜனாதிபதிக்கு அனுப்பினார். எல்லோரும் திகைத்தார்கள். அப்பொழுது தந்தை பெரியார் சொன்னார், வி கிரி நிற்கலாம், ஆனால் இந்திய ஜனாதிபதி நின்று கொண்டிருக்க கூடாது என்று சொன்னார். எல்லாவற்றிற்கும் அந்த முதியவர் காட்டிய வழிதான் தமிழ்நாடு என்று தலை நிமிர்ந்து இருக்கிறது என்று சொன்னார். நீங்கள் சொன்னீர்களே, அந்த தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பிரிவிடும் என்று அந்த முதியவர் காட்டிய வழிதான். ஏன் என்று கேள், எதற்கு என்று கேள், நான் சொல்வது தவறு என்றால் கூட என்னை எதிர்த்து கேள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு வழியிலே வந்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து கூட பேச முடியுமா? அடுத்து சொன்னார், சினிமா பாட்டுக்குள்ள வந்தார், நீங்கள்லாம் உங்க காலத்துல அம்மா பாட்டு எப்படி இருந்தது? தாய் இல்லாமல் நான் இல்லை, ஆலங்குடி சோமு இளம் வயதில் எழுதிய பாடல். நீங்கள் சொன்ன பாடல் ஆலங்குடி சோமு இளம் வயதில் எழுதிய பாடல். அடுத்து ஒரு பாட்டை சொன்னார், அம்மா நீ சுமந்த பிள்ளை அன்னை ஓர் ஆலய படத்தில் காவிய கவிஞர் வாலி எழுதிய பாடல். அதெல்லாம் இளமையில் எழுதிய பாடல். அதே வாலிதான் வயதான பிறகு மன்னன் படத்திலே ஒரு அம்மா பாடல் எழுதினார். என்ன அழகான கல்யாணி ராகத்தில் கே.ஜே. ஜேசுதாஸ் இசைஞானி இளையராஜாவோட இசையில, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. கேட்டது இல்லையா? தனியால் மண்டையாட்ட கூடாது. அது மட்டும் பாட்டுக்குந்தா நடுவர்களே, எந்த சினிமா பாட்டிற்கும் இதுவரைக்கும் தமிழில் வந்திருக்கிற எந்த திரைப்பட பாடலுக்கும் இல்லாத ஒரு பெருமை இந்த பாடலுக்கு என்ன தெரியுமா? திருச்சிராப்பள்ளியிலே இருக்கிற திருச்சியில் இருக்கிற ஐயப்பன் கோவிலில் இந்த பாடல் கல்வெட்டாக செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் சினிமாவினுடைய எந்த பாடலாவது எந்த கோவிலாவது வைத்திருக்கிறார்களா? கிடையாது. உலகத்திலேயே ஒரு கோவிலில் இடம்பெற்றிருக்கிற ஒரே பாடல் காவிய கவிஞர் வாலி முதிய வயதில் எழுதிய அம்மா பாடல். ஆக நீங்கள் அம்மா பாடலை வைத்துக் கொண்டு பேசாதீர்கள். காதலை பற்றி சொன்னார். காதலை பற்றி நாங்கள் காதலை இப்பொழுது எப்படியெல்லாம் பாடுகிறோம் எழுதுகிறோம் என்று தம்பி தணிகை வேலன், கவிதைகள் எல்லா காலத்திலும் சொற்களை மட்டும்தான் மாற்றி மாற்றி வந்து கொண்டிருக்கின்றன. பொருள் அதுதான். அது இளமை எழுதினாலும் முதுமை எழுதினாலும், நீ என்னை காதலிக்கிறாயா என்று ஒரு பெண்ணை பார்த்து கேட்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் அந்த காலகட்டத்தில் எழுதினார், என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசு வலையா மீன் வலையா, என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசு வலையா மீன் வலையா. கொசு வலை என்றால் வெளியே இருக்கிற கொசுவை உள்ளே விடாது, மீன் வலை என்றால் உள்ளே இருக்கிற மீனை வெளியே விடாது. நான் உனக்கு உள்ளே இருக்கிறேனா வெளியே இருக்கிறேனா, இதுதான் கேள்வி. என் நண்பன் பழனி பாரதி எழுதினார், இதே பொருள்தான், என் காதல் தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றை பூ, நீ நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா? நடந்து வந்தால் பூவை எடுத்துக்கொள்ளலாம், ரயிலில் வந்தால் அவ்வளவுதான். நீ காதலிக்கிறாயா என்றுதான் கேள்வி. எனக்கு ஒரு வாய்ப்பு வந்த பொழுது நான் எழுதினேன், கண்ணே சந்தேகம் இல்லை நீ ரசமானவள், ஒரு சந்தேகம், பழ ரசமா பாதரசமா? இதைத்தான் என் நண்பன் இப்பொழுது சினிமாவில் கபிலன் எழுதினான், உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா. எல்லா காலத்திலும் காதல் ஒன்றாகத்தான் இருக்கிறது, முதுமையிலும் சரி இளமையிலும் சரி. நடுவரவர்களே, நீங்கள் கூட சொன்னீர்கள், பாரதி வயதானவர்களையா கேட்டான் என்று. உங்களுக்கு தெரியாததல்ல, நான் நினைவுபடுத்துகிறேன், பாரதி இறைவனிடம் நான்கு வேண்டும் என்று கேட்டான். நான்கு கேட்டான், குழந்தையைப் போல மனதை எனக்கு கொடு, குழந்தையைப் போல மனதை எனக்கு கொடு, இளைஞர்களைப் போல உற்சாகத்தை கொடு, நடு வயதுக்காரனின் மன உறுதியை கொடு, முதியவர்களின் அனுபவத்தை கொடு என்று கேட்டான். இதைத்தான் பாரதி கேட்டான். எல்லாவற்றையும் விடுங்கள், ஒன்று ஒரே ஒரு கவிதை போதும் இந்த பட்டிமன்றத்திற்கு பதில் சொல்வதற்கு, ஒரு கவிதை போதும். காவிய கவிஞர் வாலியை போல நாங்கள் நேசிக்கக்கூடியது கவியரசர் கண்ணதாசனை.
கவியரசர் கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதினார், இறைவனை பார்த்து ஒரு மனிதனுக்கும் இறைவனுக்கும் நடக்கிற உரையாடல். பிறப்பென்பது யாதென கேட்டேன், இறைவனை பார்த்து மனிதன் கேட்கிறான், பிறப்பென்பது யாதென கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் படித்தான். படிப்பன சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரன இறைவன் படித்தான். அறிவன சொல்வது ஏதென கேட்டேன், அறிந்து பாரன இறைவன் பணித்தான். அன்பன சொல்வது அன்பனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பார் என இறைவன் பணித்தான். அப்படி தொடங்கிட்டு ஒரு முடிக்கும் போது முடிப்பார். முதுமை என்பது எதுவென கேட்டேன், முதிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். வறுமை என்பது எதுவென கேட்டேன், வாடி பாரன இறைவன் பணித்தான். இறந்ததை நடப்பது என்னவென்று கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை என்றால், அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை என்றால், ஆண்டவனே நீ ஏன் என்றேன். ஆண்டவன் அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். ஆக அனுபவம் என்பது இறைவனுக்கு சமம். திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு இறைவனுக்கு எதிராக சிந்திக்கிறார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள், அதுதான் உண்மை. நடுவரவர்களே, அது மட்டுமல்ல, அவர்கள் சொன்னார்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் முதன் முதலாக சட்டமன்றத்தில் உரையாற்றுகிறார். அதாவது வாழ்க்கையில் என் போன்றவர்களுக்கு இறைவன் தமிழும் கொடுத்த வரம், அருகிலே இருந்து அவரோடு பேசியது அவரை பார்த்தது. அவரை மாறி புத்தர் சொன்னதை மாதிரி நொடிக்கு நொடி வாழ்ந்தவர் கலைஞர். உலகத்திலேயே கலைஞரை போல ஒரு தலைவர் பார்க்க முடியாது. நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் அல்ல, ஆனால் நான் சொல்கிறேன், உலகத்திலேயே கலைஞரை போல ஒரு தலைவரை பார்க்க முடியாது. அப்படி வாழ்ந்தவர், நொடிக்கு நொடி வாழ்ந்தவர். நான் கட்டியிருந்த வீட்டை காவிய கவிஞர் வாலி திறந்து வைக்கிறார். மறுவாரம் சொல்கிறார், ஒரு இலக்கிய விழா நான் தான் தொகுத்து வழங்குகிறேன், கலைஞருடைய விழா. அவர் சொல்கிறார், நான் ஜெயந்தாவின் வீட்டை சென்ற வாரம் திறந்து வைத்தேன் என்று. கலைஞர் கேட்டார், எங்கே என்றார். வாலி சொன்னார், ஜெயந்தா இல்லம் ராமாபுரம் என்றார். இல்லம் ராமாபுரம் என்றார். அவர் சொல்லி வாய் மூடவில்லை. உடனே கலைஞர் சொன்னார், உள்ளம் கோபாலபுரம் என்று. அதிர்ந்து போயிருக்கிறோம் நடுவர்களே. அப்படிப்பட்ட முழுமை அவர் அப்படி பக்குப்படுத்தியது. உத்தமிழறிஞர் கலைஞர் சட்டமன்றத்திலே முதன் முதலாக உரையாற்றுகிறார். உங்களுக்கு தெரியும், முதல்வர் கலைஞர் உத்தமிழறிஞர் கலைஞருக்கும் அண்ணாவிற்கும் 15 ஆண்டுகள் வித்தியாசம். 15 ஆண்டுகள் அண்ணா பெரியவர் கலைஞரை விட. சட்டமன்றத்தில் உரையாற்றி விட்டு கலைஞர் அண்ணாவிடம் கேட்கிறார், அண்ணா இன்று நான் முதன் முதலாக சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை எப்படி இருந்தது என்று. அண்ணா புன்னகையோடு சொன்னாராம், பொருட்காட்சிக்கு போயிருக்கிறாயா என்று. ஆம், பொருட்காட்சிக்கு போயிருக்கிறேன் அண்ணா. இந்த பொருட்காட்சிக்கு போகிற குழந்தைகள் ஒரு கடைக்குள் போனால் எல்லா பொருளையும் ஆசையோடு தொட்டு தொட்டு பார்ப்பார்கள். அப்படித்தான் நீ இந்த சட்டமன்றத்திலே எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக உரையாற்றினாய், இனி நீ ஒரே பொருளில் நீண்ட நேரம் உரையாற்ற வேண்டும் என்று அண்ணா சொன்னாராம். அதுதான் முதுமை. உத்தரவறிஞர் கலைஞர் என்கிற இளமைக்கு அண்ணா என்கிற முதுமை காட்டியபடி அவருடைய அனுபவம், அதுதான் முக்கியம். அது மட்டுமல்ல, நடுவரவர்களே, ஒன்று சொல்வார்கள், ஒரு முதியவருடைய கையிலே ஒரு பெரிய பொறுப்பு இருந்தது. ஒரு இளைஞர் வந்தாராம், ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். சரி, நான் ஒன்றை சொல்கிறேன், இதை நீ செய்து முடித்தால் இந்த ஒப்பந்தத்தை உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார். இவர் ஒரு பிரிவில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். அந்த இளைஞர் ஒரு தனியார் கம்பெனிக்காரர். சரி, நான் செய்து தருகிறேன் என்று சொன்னவுடன் அதை நினைத்து இந்த முதியவர் அவர் ஒப்பந்தத்திற்கு ஆதரவாக அப்ரூவ்டு என்று போட்டு விட்டாராம். உடனே இளைஞர் தன் கம்பெனியிலே சொன்னாராம், அப்ரூவ்டு என்று அவர் கோப்பிலே கையொப்பம் விட்டு விட்டார். இனி கோப்பை திருத்த முடியாது. ஏன் திருத்தீன் என்று கேள்வி வரும். அதனால் இந்த கோப்பை திருத்த முடியாது. அதனால் அந்த முதியவர் சொல்வதை நாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னாராம். அந்த முதியவர், அந்த அதிகாரி பொறுத்து பார்த்திருக்கிறார். மறுபடியும் அந்த கோப்பை வரவழைத்தாராம். அந்த அப்ரூவ்டுக்கு முன்னால் நாட் அப்ரூவ்டு என்று போட்டு விட்டாராம். நாட் என்பதை மட்டும் சேர்த்தாராம். இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மறுபடி ஓடி இருக்கிறார், நான் தப்பு செய்து விட்டேன் என்று சொல்லி நான் அதை செய்து முடித்து விடுகிறேன் என்று அந்த காரியத்தை செய்து முடித்தார். மறுபடியும் அந்த ஃபைலை கோப்பை வர வைத்து அந்த நாட்டிற்கு பக்கத்தில் NOTக்கு பக்கத்தில் ஒரு இ போட்டு நோட் அப்ரூவ்ட் என்று மாற்றி அனுப்பிவிட்டார். அதாவது முழுமை என்பது எப்படி இருக்கும் என்பதற்கு இது உதாரணம். நடிகர் பார்த்திபனும் சுப்புடும் ஒரு முறை சந்தித்தார்கள். சுப்புடுவுக்கு 80வது பிறந்த நாள். பார்த்திபன் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் சுப்புடு இருக்கின்ற பொழுது 80வது பிறந்த நாள். பார்த்திபன் போய் சுப்புடுவுக்கு சால்வை போட்டிருக்காரு. போட்டுட்டு பார்த்திபன் எதையுமே கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும்னு நினைக்கிறவர். அவர் சொன்னாரான், சுப்புடுட்ட
அடுத்த வருஷமும் நான் வந்து சால்வ போடணுங்க. அடுத்த வருஷம் நீ 21 வயசுக்கு வாங்க. உடனே சுப்புடு சொன்னாரா, ஏன் பயப்படுத நீ சின்ன பையன் தானே, நீ அடுத்த வருஷம் இருப்ப வாங்கினாரா. எனக்கு மரண பயம் இல்லடா, நீ தான் கடந்து சாவறன்னு இருக்க, அதான் முதுமை. அதாவது நடுவரவர்களே, முதுமையுடைய அனுபவத்திற்கும் அறிவிற்கும் ஈடே கிடையாது. பெர்னாட்ஷா வயதானவர், ஒற்றையடி தடத்திலே நடந்து போகிறார். எதிரே ஒருவன் வருகிறான், அவனுக்கு தெரியும் பெர்னாட்ஷாவை பற்றி. இருந்தாலும் அவன் சொன்னானாம், ஒரு யாராவது ஒருத்தர் வழிவிட்டாக ஒருத்தர் போக முடியும், சின்ன ஒற்றையடி பாதை. அவன் சொன்னானான், நான் முட்டாள்களுக்கு வழிவிடுவதில்லை என்று. பெர்னாட்ஷா சொன்னாராம், இல்லை நான் வழிவிடுவேன். அவன் செருப்பை கட்டி அவன் அடிச்சிருது. இதுதான் ஏன் திருவண்ணாமலைக்கு ஒரு பழைய செய்தியை பதிவு செய்கிறார்கள், ஔவையார் வருகிறார். வழியெல்லாம் நடந்து வந்த களைப்பு, திருவண்ணாமலை கோவிலை நோக்கி கால் நீட்டி படுத்திருக்கிறார். ஒருவர் கேட்டாராம், சிவன் ஸ்தலம், சிவன் இருக்கிறான் அங்கே, நீ எப்படி சிவன் இருக்கிற இடத்தை நோக்கி கால் நீட்டி படுத்திருக்கிறாய் என்று. உடனே ஔவையார் கேட்டாராம், சிவன் இல்லாத இடம் எது என்று சொல், நான் அங்கு காலை நீட்டிக் கொள்கிறேன் என்று. அதுதான் நடுவரவர்களே, அதுதான் விவேகானந்தர் 100 இளைஞர்களை கொடு சொல்வீங்க, 100 இளைஞர்களை கொடு என்று தானே கேட்டார். எத்தனை கோடி மனிதர்கள் இருந்தார்கள், ஒரு 1000 பேர், ஒரு 10000, 1 லட்சம் கேட்டிருக்கலாமே, 100 பேராவது தேர்வாரான சந்தேகம் விவேகானந்தர் இருக்கு. அதுதான் அப்படி கேட்டார். அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன் நடுவரவர்களே, வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அதாவது வெறும் செய்தி மட்டுமல்ல, ஒரு வரலாற்றுடைய பதிவு. அலெக்சாண்டர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக வருவாரா என்று அவருடைய தந்தை மாசிடோனியாவுடைய மன்னன் பிலிப்பிற்கு ஆசை. ஆனால் தன் மகன் அவ்வளவு திறமைசாரியா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது ஒரு அரபு நாட்டு குதிரை வியாபாரி அந்த காலகட்டத்திலே வருகிறான். மன்னனை பார்க்கிறான், மன்னா என்னிடத்திலே ஒரு குதிரை இருக்கிறது, அந்த குதிரையை யாருமே அடக்கியது கிடையாது, உங்கள் நாட்டில் யாராவது இருக்கிறார்களா என்று சொன்னவுடன் அவர்கள் சம்மதித்து அந்த குதிரையை அடக்குவதற்கு ஒரு பெரிய விழா ஏற்பாடு செய்யப்படும், பெரிய மைதானம். அந்த நாட்டின் மிகச்சிறந்த 2 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த 2 வீரர்களாலும் அந்த குதிரையை அடக்க முடியவில்லை. அந்த வீரர்கள் பக்கத்திலே செல்கின்ற பொழுதெல்லாம் குதிரை அவர்களை எட்டி உதைக்கிறது. அலெக்சாண்டர் இளைஞன் தந்தையின் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறான். அவன் கேட்டான், அப்பா நான் சென்று குதிரையை அடக்கலாமா? அனுப்பி வைக்கிறார், விலிப் அனுப்பி வைக்கிறார். குதிரை வியாபாரி அலெக்சாண்டர் வருகின்ற பொழுது முன்னர் செய்ததை போல குதிரை வியாபாரி அந்த குதிரையுடைய லகாமை பிடித்து அலெக்சாண்டரை நோக்கி திருப்புகிறானாம். ஆனால் அவன் அந்த குதிரையை திருப்புவதற்குள் அலெக்சாண்டர் ஒரே தாவாக தாவி குதிரை மீது ஏறி அதனுடைய லகானை பிடித்து அந்த மைதானத்தை வெற்றிகரமாக சுற்றி வந்து விடுகிறார். அந்த குதிரையை அடக்கி விடுகிறார். அப்பா இறை மாலையில் தந்தையும் மகனும் ஒரு பூங்காவில் உள்ளா போகிறார்கள். அப்பொழுது பிலிப் கேட்கிறார், இது செய்தி நடுவர்களே, வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. பிலிப் கேட்கிறார், 2 வீரர்களும் அடக்க முடியாத குதிரையை உன்னால் எப்படி அடக்க முடிந்தது? அப்பொழுது அலெக்சாண்டர் சொன்ன பதில், அப்பா அந்த 2 வீரர்களும் குதிரையில் மட்டும்தான் கவனம் வைத்திருந்தார்கள். அந்த குதிரை வியாபாரி செய்த செயலை அவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது அந்த குதிரையை முதலில் அந்த குதிரையை அவன் சூரிய ஒளியை பார்த்து நிறுத்தி வைத்திருக்கிறான். அந்த வீரர்கள் வருகின்ற பொழுது வலுக்கட்டாயமாக லகானை பிடித்து குதிரையை சூரியனை எதிர்பார்க்கம் திருப்புகிறான். அதனால் அந்த குதிரையினுடைய கரிய நிழல் கீழே விழுகிறது. தன்னுடைய கரிய நிழலை பார்த்த குதிரை மிரண்டு போய் பக்கத்தில் வருகிறவர்களை உதைத்து விடுகிறது. அப்படித்தான் அந்த 2 வீரர்கள் விழுந்தார்கள். அதை கவனித்ததால் நான் அடைக்கிறேன் என்று சொல்ல பொழுது, உனக்கு மட்டும் எப்படி உதைத்தது, இது அறிவிலே வந்தது, எப்படி உனக்கு இப்படி எண்ணம் வந்தது என்று தந்தை கேட்ட பொழுது அலெக்சாண்டர் சொன்னானா, அப்பா நான் என்பது நான் அல்ல, எனக்குள் அரிஸ்டாட்டில் இருக்கிறார். அரிஸ்டாட்டில் என்கிற முதியவர் எதை செய்தாலும் நீ வாழ்க்கையில் தெளிவாக செய். அரிஸ்டாட்டில் தந்த போதனைகள் தான் அலெக்சாண்டர் என்கின்ற இளைஞனை உலகின் மகா சக்கரவர்த்தியாக மாற்றி காட்டியது என்று பதிவு செய்கிறார்கள். ஆக நடுவர்களே, சினிமாவை எடுத்துக்கொண்டாலும், இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும், சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாலும், முதியவர்கள் தான், அவருடைய அனுபவம் தான் நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கிறது. ஒரு முதுமைதான் பட்டிமன்றத்திற்கு கூட தலைமையேற்க முடியும் என்கிற பொழுது, இவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப் பண்ணி வந்தது எல்லாம் வீணா போச்சு, வயசான பெரியவர் நடுவர்ன்ட்டார். அதுக்காகத்தான் நான் வந்து வேட்டி கட்டிட்டு வந்தேன். ஒரு காலில் பேண்ட்டும் ஒரு காலில் வேட்டியும் போட முடியுமா? ஏதாவது ஒன்றைத்தானே ஏன் நான் கட்ட முடியும்? நன்றி நடுவர்களே.